வணக்கம். 12ஆம் வகுப்பு விலங்கியல் பாடத்தில் இப்போது பார்க்க இருக்கிற தலைப்பு வந்து பால்வினை நோய்கள். பால்வினை நோய்கள் எஸ்டிடி, செக்ஸுவலி டிரான்ஸ்மிட் டிசீஸ். இதில் நிறைய வகைகள் இருக்குது. பால்வினை தொற்றுகள், செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் எஸ்டிஐ, அடுத்து பால்வினை நோய்கள், அது செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். நெக்ஸ்ட்டு இனப்பெருக்க பாதை தொற்று ஆர்டிஐ, ரீப்ரொடக்டிவ் ட்ராக் இன்ஃபெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து வெனீரியல் நோய்கள், வெனீரியல் டிசீஸ் விடி. இது எல்லாமே வந்து பால்வினை நோய்களில் அடங்கக்கூடியது. பால்வினை நோய்களில் கல்லீரல் அலர்ஜி, பி, ஹெச்ஐவி தொற்று. இது வந்து பாலுறவினால் மட்டும் ஏற்படாது, சில இரத்தம் சம்பந்தமான உபகரணங்களை பயன்படுத்தும் போது கூட இது பரவக்கூடியது. ஊசிகள், அறுவை சிகிச்சை கருவிகள், அது மாதிரி ரத்தம் செலுத்தும் போது, சில நேரங்களில் வந்து தாயிடமிருந்து இந்த நோய் பரவுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த நோய் வந்து 15 வயசுலேருந்து 24 வயசுகளில் தான் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். இதுதான் அந்த விடலை பருவ காலகட்டங்கள். ஸோ அப்போ வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும், தன் சுத்தம் அதை நாம் மேற்கொள்ளணும். பால்வினை நோய்கள் வந்து நுண்ணுயிரிகளால் வந்து தான் மனிதர்கள் வந்து தாக்குது. பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, இதெல்லாம் வந்து நுண்ணுயிரிகள். இந்த நுண்ணுயிரிகள் தான் இந்த நோயை மனிதர்களுக்கு ஏற்படுத்துது. இப்போ வந்து பாக்டீரியாவினால் ஏற்படக்கூடிய நோயினுடைய பெயர்கள் கொனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வெட்டை நோய், கிரந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சிபிலிஸ், மெதுப்புண் அப்படின்னு சொல்லக்கூடிய காங்க்ராய்டு, கிளாமிடியசிஸ், லிம்போக்ரானுலோமா வெனேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அரைக்காப்பு கட்டி, இதெல்லாம் வந்து பாக்டீரியானால் ஏற்படக்கூடிய டிசீஸ், பாக்டீரியல் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட் டிசீஸ். வைரஸ்னால் ஏற்படக்கூடிய பால்வினை நோய், பிறப்பு உறுப்பு அக்கி ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது மாதிரி பிறப்பு உறுப்பு மறுக்கல் ஜெனிடல் வார்ட்ஸ், கல்லீரல் அலர்ஜி, இது வந்து பி, அப்புறம் எய்ட்ஸ், இது எல்லாமே வந்து வைரஸ்னால் ஏற்படக்கூடிய பால்வினை நோய். புரோட்டோசோவானால் ஏற்படக்கூடிய பால்வினை நோய் வந்து ட்ரைகோ மோனியாசிஸ், இது வந்து புரோட்டோசோவானால் ஏற்படக்கூடியது. பூஞ்சையினால் ஏற்படக்கூடிய நோய் தான் வந்து கேண்டிடியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, பூஞ்சையினால் ஏற்படக்கூடிய நோய். இந்த பாக்டீரியா, புரோட்டோசோவா, பூஞ்சை, இந்த நுண்ணுயிரிகளினால் ஏற்படக்கூடிய நோயை நம்ம ஆன்டிபயோட்டிக் மூலம் நம்ம குணப்படுத்தலாம். ஆனால் இந்த வைரஸ்னால் ஏற்படக்கூடிய இந்த பால்வினை நோயை குணப்படுத்த முடியாது. ஆனால் அதனுடைய அறிகுறிகளை நம்ம கட்டுப்படுத்தலாம், ஆனால் குணப்படுத்த இயலாது. இந்த பால்வினை நோயை எப்படி வந்து ப்ரிவென்டேஷன் பண்ணுறது, எப்படி நம்ம முன்கூட்டியே கட்டுப்படுத்தலாம், தகாத உறவு வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். தகாத உறவை தவிர்க்கும் போது இந்த பால்வினை நோயில் நம்ம கட்டுப்படுத்தலாம். நெக்ஸ்ட் வந்து கருத்தடை உரைகளை பயன்படுத்தலாம், காண்டம் மாதிரியான கருத்தடை உரைகளை பயன்படுத்தலாம். சில நேரங்களில் நம்ம உடல் ரீதியாக ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் போது, சந்தேகம் வரும்போது மருத்துவரை நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் நம்ம கன்சல்டிங் பண்ணலாம், அவங்கள்ட்ட கலந்து நம்ம பேசி அதை வந்து நம்ம சரி செய்யலாம். உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கையின்படி உலக அளவில்
ஒவ்வொரு நாளும் பால்வினை தொற்றுனால் ஒவ்வொரு 1 மில்லியன் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்களாம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் ஹெச்ஐவி தொற்று கொண்ட மக்களுடன் உலகத்தில் வந்து ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டவங்களில் அதிகபட்சமாக 3வது நாடாக இந்தியா இருக்குது. இந்த அறிக்கையை வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹூ இந்த அமைப்பு 2017 வெளியிட்டிருக்கு. பாருங்கள், ஹெச்ஐவி வந்து இந்தியாவில் உலகத்திலே வந்து இந்தியா 3வது இடத்துல இருக்கான் ஹெச்ஐவியில். பாக்டீரியானால் வரக்கூடிய இந்த வேட்டை நோயை பார்க்குறோம். இது கொனோரியா அல்லது வெட்டை நோய். இது எந்த விதமான பாக்டீரியா இதை உருவாக்குதுன்னா நீஸ் செரியா கொனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா. இது நம்ம வந்து இதை பாதிக்கப்படுறதுனால சிறுநீர் வடிகுழாயிலும் சரி, மலக்குடல், தொண்டை, பெண்ணின் கருப்பப்பை வாய்ப்பகுதி இங்கே எல்லாமே நிறைய பாதிப்பு ஏற்படுத்துது. நெக்ஸ்ட், இது வந்து அதே வந்து பிறப்பு பாதையில் வந்து வலி ஏற்படுத்துது, சீல் வடிதல்லாம் ஏற்படுது, பிரேக் போகும்போத எரிச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இது ஏற்படுத்துது. இதோடைய அறிகுறி 2-5 நாட்களில் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த கொனேரியாவிலேயே முதல் நிலை பால் உறுப்புகளின் புறப்பகுதியில் வலியற்ற புண்களை ஏற்படுத்தும். அது மாதிரி தோலில் புண் ஏற்படும், சொறி, தோல் தடிப்பு, மூட்டுகளில் வீக்கம், காய்ச்சல், முடி உதிர்றது, இது எல்லாமே ஏற்படுத்துது. கிராந்தி அல்லது மேகப்புண், தான் இந்த முதல் நிலை, 2வது நிலை, 3வது நிலையை ஏற்படுத்துது. இது டிரிபோனிமா பாலிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியானால் ஏற்படக்கூடியது. இதில் முதல் நிலை, 2வது நிலை, 3வது நிலை பார்த்தீங்கன்னா மூக்கு, கீழ்கால் பகுதி மற்றும் அன்னகப்பதில் 4 பட்ட புண் ஏற்படுது. மனநலம் பாதிக்கப்படுவாங்க, இதய பிரச்சனை ஏற்படும், மென்மையான பரவும் தன்மையற்ற கட்டிகள்லாம் ஏற்படும். அன்னப்பகுதி நம்முடைய உள் வாய்ப்பகுதி தான் வந்து வாய் இருக்கு பாருங்க, அதோடைய நாக்குக்கு மேல் பகுதி தான் வந்து அன்னப்பகுதி. அங்கே வந்து இது 4 பட்ட புண்ணை ஏற்படுத்தும். இப்படி தான் இருக்கும். கிளாமிடியாசிஸ், கிளாமிடியா ட்ரோகோமேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண் இமை அரிப்பு, கண்ணில் அரிப்பு ஏற்படும், சிறுநீரக பாதை பாதிக்கப்படும், சுவாசப்பாதை, கண்ணில் பார்த்தீங்கன்னா கண் ஜங்டிவா, அங்கே இருக்கக்கூடிய எபித்திலிய செல்கள் எல்லாமே பாதிக்கப்படுகிறது. லிம்போ கிரானுலோமா வெனேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வந்து கிளாமிடியா ட்ராக்கோமேடியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியானால் ஏற்படக்கூடியது. இது பிறப்புறுப்புகளுடைய தோல் கோழைப்படுத்துறது வந்து பாதிப்பு ஏற்படுத்துகிறது. சிறுநீர் வடிகுழாயில் வந்து அலர்ஜி ஏற்படுத்துகிறது. அது மாதிரி உள்கருப்பையில் வந்து வாய் அலர்ஜி ஏற்படுது. யானைக்கால் நோயெல்லாம் ஏற்படுது. இதோடைய பாதிப்பு வந்து 2-3 வாரங்கள் அல்லது 6 வாரங்கள் வரை ஏற்படுத்தக்கூடியது. இது அந்த கிளாமிடியஸ் நோயோடைய அறிகுறி. வைரஸ் உருவாக்கக்கூடிய பால்வினை நோயை பார்க்குறோம். பிறப்புறுப்பு அக்கி, இது உருவாக்கக்கூடிய
அந்த வைரஸோட பேர் வந்து ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ். 2-21 நாட்களுக்குள்ள இது தெரிய வரும். பெண்களுடைய பெண்குறி வெளி இதழ், கலவி கால்வாய், சிறுநீர் வடிகுழாய் ஆகியவற்றை சுற்றி புண்கள், ஆண்களில் பார்த்தீங்கன்னா ஆண்குறி சுற்றி புண்கள் காணப்படும். யூரின் போகும்போதோ வலி ஏற்படும். மாதவிடாய் சுழற்சிக்கிடையே ரத்தப்போக்கெலாம் ஏற்படும். அது மாதிரி அண்டங்கட்டிக்கலாம், தொடை இடுக்குகளில் நிணநீர் முடிச்சுகளில் வந்து வீக்கம் ஏற்படுத்தும். அடுத்து வைரஸ் நோயில் பிறப்புறுப்பு மறுக்கல், இது ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் நோய் பார்த்திங்கன்னா மனித பாப்பிலோமா வைரஸ். இது இன உறுப்புகளின் வெளிப்பகுதி, கருப்பை வாய், மலவாயை சுற்றி பகுதிகளில் கடினமான புடைப்புகளை அல்லது கட்டிகளை ஏற்படுத்துது 1-2 மாதங்களில். அடுத்து வந்து கல்லீரல் அலர்ஜி, ஹிப்பாட்டிடிஸ் பி வைரஸ். இது ஒன்னேரில் கேட்பாங்க என்னென்ன வைரஸ் வந்து என்ன விதமான நோயை ஏற்படுத்துது. ஹிப்பாட்டிடிஸ் பி வைரஸ் ஏற்படுத்தக்கூடிய நோயின் பெயர் என்ன கேட்பாங்க. கல்லீரல் அலர்ஜி, இதில் பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு, மஞ்சக்காமாலை, காய்ச்சல், தோல் தடிப்பு, வயிற்று வலி, கல்லீரலில் வந்து இறுக்கம் ஏற்படும், சிறுநீர் இறுதி நிலையில் கல்லீரலேருந்து செயலிலிருந்து போயிடும். 30-80 நாட்களில் இது வர தெரியும், வர்றதுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து எய்ட்ஸ், மனித தடைகாப்பு குறைப்பு வைரஸ். இது நிணநீர் முடிச்சுகள் பெரிதாகுது, நீண்ட நாள் காய்ச்சல் இருக்கும், நீண்ட நாளைக்கு வயிற்றுப்போக்கு இருக்கும், வயிற்றுப்போக்கு அதிகமாக வயிற்றுப்போக்கு போகிறனால உடல் எடை அப்படியே குறைஞ்சி போயிடும். நைட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வியர்க்கும். 2-6 வாரங்கள் முதல் 10 ஆண்டுகள் மேலே இது இருக்கும். பூஞ்சைகள்னால் ஏற்படக்கூடிய பாலுணி நோய் பங்கல், எஸ்டிஐ, கேண்டியாசிஸ். இதை ஏற்படுத்தக்கூடிய அந்த பூஞ்சையின் பெயர் வந்து கேண்டிட்டா அல்பிகன்ஸ். இது வர்றதுனா இந்த பூஞ்சை தான் வந்து வாய், தொண்டை, குடற்பாதை, கலவி கால்வாய் இங்கே எல்லாமே தாக்கத்தை ஏற்படுத்துது. அரிப்பு ஏற்படுத்தும், அரிப்பு புண்ணெல்லாம் உருவாக்கும். அது மாதிரி திரவம் வந்து உருவாகும், வலியுடன் வந்து சிறுநீர் கழித்தல் ஏற்படும். பூஞ்சைகள் வந்து ஈஸியாக தொற்று ஏற்படுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேண்டிஸ், இன்னர்வியர், ஜட்டி சொல்கிறோம்ல, அதை நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சன்லைட்டில் காஞ்சதுக்கப்புறம் பயன்படுத்தணும். அதை ஈரத்தோடு பயன்படுத்தினாலோ அல்லது தொடர்ந்து பல நாட்கள் பயன்படுத்தினாலோ, அதாவது வாஷ் பண்ணாமல் பயன்படுத்தினாலோ பூஞ்சைகள் அதில் ஃபார்ம் ஆகி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ட்ரைக்கோமோனி, இது உருவாக்கக்கூடிய புரோட்டோசோவாவின் பெயர் வந்து ட்ரைக்கோமோனஸ் வாஜினாலிஸ். இது பார்த்தீங்கன்னா கல்வாயில் வந்து அரிப்பு ஏற்படும், பச்சை மஞ்சள் கலந்த ஒரு திரவம் வெளிப்படும், சிறுநீர் கழிக்கும் போது ஒரு எரிச்சல் ஏற்படும், விந்தகத்து மேலே வந்து சுருள் நாளம் அலர்ச்சி ஏற்படும், அது மாதிரி புரோஸ்டேட் சுரப்பியில் வந்து ஒரு அலர்ச்சி வந்து ஏற்படுத்துது. இது எப்போ வந்து அதோடைய அறிகுறி தெரியும்னா 2-4-28 நாட்களுக்குள்ளே அந்த அறிகுறி தெரிய ஆரம்பிச்சிடும். செர்விக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாயில் புற்று ஏற்படக்கூடியதான் ஹெச்பிவி, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். இந்த வைரஸ் தான் வந்து கர்ப்பப்பையில் வந்து நோயை ஏற்படுத்துது. இது ஒரு பால்வினை நோய். கர்ப்பப்பையில் வந்து ஒரு இயல்புக்கு மாறான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. இது பொதுவான அறிகுறி பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் வந்து இடுப்பு வலி, கர்ப்பப்பையில் வந்து பாதிக்கப்படுறதுனால இடுப்பு வலி, அதை மாதிரி திரவப்போக்கு காணப்படும், அது மாதிரி ரத்தம் அதிகமாக வந்து வெளியேறும், இயல்புக்கு மாறாக இரத்தப்போக்கு காணப்படும்.
கருப்பை வாய் புற்று இந்த நோய் உருவாகிறதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, பாலியல் தொடர்பு, பலருடன் பாலியல் தொடர்பு மூலமாக ஏற்படுகின்றது. அது மாதிரி கருத்தடி மாத்திரைகளை வந்து நீண்ட நாட்கள் பயன்படுத்துறதுனால இந்த நோய் ஏற்படும். இந்த நோய் எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டு சோதனை மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. பாப்பு பூச்சி சோதனை மற்றும் போன்ற கூட்டு சோதனை மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. அது மாதிரி சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, பிஇடின்னு சொல்லக்கூடிய பாசிட்ரான் எமிசன் டெர்மோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய இது மூலமாக இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நோயை கண்டுபிடிக்கிறாங்க. செர்விக்கல் கேன்சர், கர்ப்பவாய் புற்று. இந்த கருப்பை வாய் புற்று நோயை எப்படி சரிப்படுத்தலாம்? கதிர்வீச்சு முறையை பயன்படுத்துகிறாங்க, அறுவை சிகிச்சை முறையை பயன்படுத்துகிறாங்க, அது மாதிரி கெமிக்கல்ஸ் வேதி மருந்துகள்லாம் கொடுத்து இந்த இதை சரிப்படுத்தலாம். அந்த நோயை பரிசோதனைகள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். 30 வயசு ஆயிடுச்சுன்னா பெண்கள் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பரிசோதனை செஞ்சுக்கலாம். அது மாதிரி இதுக்கு தடுப்பூசிலாம் இருக்குது, இந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு அதை பயன்படுத்தலாம். எப்போ இந்த தடுப்பூசி போடுறது நல்லதுன்னா, 9 வயசுலேருந்து 13 வயசு, இந்த அதாவது அவங்க வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த பருவம் அடைகிறதுக்கு முன்னாடி இந்த ஊசியை நம்ம போட்டுக்கலாங்க. ஹெச்பிவி போட்டுக்கிட்டால் அவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் இந்த மாதிரி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கலாம். சத்தான உணவு முறைகளை நம்ம பயன்படுத்தணும். புகையிலை பயன்படுத்துதலை வந்து தவிர்க்கணும், அதை யூஸ் பண்ணக்கூடாது. சின்ன வயசுலேயே திருமணத்தை வந்து தவிர்க்கணும். மோனோகேமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரினை இனப்பெருக்க முறையை வந்து தவிர்க்கணும். சீரான உடற்பயிற்சி செய்யணும். இதெல்லாம் வந்து இந்த முறையை வந்து ஓரினை இனப்பெருக்க முறைனா வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அந்த மெத்தடில் இனப்பெருக்க முறையை மேற்கொள்ளணும். இது நம்முடைய முன்னோர்கள் வந்து காலங்காலமாக வந்து பயன்படுத்தக்கூடியது தான். ஃபாரினில் தான் வந்து அதிகமான இந்த மாதிரி சீர்கேடுலாம் இருக்கும். இந்தியாவில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அந்த கான்செப்டில் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பயன்படுத்தும் போது இந்த மாதிரியான நோய்கள்லாம் நம்ம தவிர்க்கலாம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், செர்விக்கல் கேன்சர், இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். இந்த பிக்சரில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், நார்மல், மொதல் படம் நார்மல், அடுத்தடுத்த படங்களில் பாருங்கள் கட்டி உருவாகுது. லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு பேடு கட்டி உருவாகி அந்த கர்ப்பப்பையை வாயவே மூடிடுது. தமிழ்நாடு ஹெல்த்து சிஸ்டம்ஸ் ப்ராஜெக்ட், TNHSP, இந்த அமைப்பானது இலவசமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் இதெல்லாம் வந்து நம்ம இலவசமாக போய் பெண்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கறலாம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இதை உருவாக்கி அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க.